Boomer Premium Shirts. 2022 IPL சீரும் சிறப்புமா செம்மையாக நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அதற்கு காரணம் எங்களுடைய ஃபேவரட் டீமாக சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஒழுங்காக விளையாடல, 4 போட்டியும் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே சோகத்தை இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய 5வது ஆட்டத்தில் இன்றைக்கி விளையாண்டாங்க, அதில் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் ஆடி 216 ரன்கள் அடித்தாங்க. ஆர்சிபி கிட்டத்தட்ட சேஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க, இருந்தாலும் தோத்துட்டாங்க. சிஎஸ்கேயோட முதல் வெற்றி அமைஞ்சிருக்கு. வெற்றி பெற்றதற்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா பேசினார், இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தார், 4 போட்டிகள் தோத்துக்கு பிறகு முதல் போட்டி ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அதனால் சந்தோஷமாக இருந்தார். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னுடைய ஃபஸ்ட் வெற்றி, கேப்டனாக முதல் வெற்றியை பெற்றிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது ஒரு ஸ்பெஷலான வெற்றி அப்படின்னு சந்தோஷமாக பேசினார். அண்ட் இந்த வெற்றியை அவருடைய ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணுறதா சொன்னார். முன்னாடி நாங்கள் 4 மேட்ச் தோற்று போயிருந்தோம், ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருந்தோம், பட் நாங்கள் டீமாக இன்றைக்கி வந்து விளையாடி ஜெயிச்சிருக்கோம், பேட்டிங்கில் செம்மடி அடிச்சிருக்காங்க, அண்ட் எல்லாருமே அவங்களுடைய ரோலை சூப்பராக பண்ணாங்க. உத்தப்பாவும் சிவம் துபேவும் பேட்டிங்கில் வந்து வேறு லெவலில் விளையாண்டாங்க, அதனால தான் அந்த வெற்றி கிடச்சிருக்கு. பவுலர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க, அண்ட் சூப்பராக தான் விளையாண்டோம். அண்ட் நாங்கள் 4 மேட்ச் தோற்றப்போ கூட எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து ப்ரெஷர் பண்ணல, எங்களை கேள்வி கேட்கல, ரிலாக்ஸாக விளையாடுங்க, வந்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. அஸ் ஏ கேப்டனாக நான் வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸை பிக்கப் பண்ணுறதுல நான் வந்து கவனத்தோடு தான் இருக்கேன், ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். அது இல்லாமல் மாஹிபாய் இருக்கார் என்கிட்ட, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு எப்போ பிரச்சனை அப்படின்னாலும் நான் போய் தோனிகிட்ட பேசுவேன், தோனி எனக்கு நிறைய ஐடியா கொடுப்பாரு, அவர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். நாங்கள் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி மேட்ச்சில் ஓவரால் சூப்பராக பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமும் எக்ஸ்பீரியன்ஸான டீம் தான், எங்களுக்கு வந்து சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லைங்க, 4 மேட்ச் தோற்று போயிட்டோம் அதனால் ப்ரெஷர் இருக்குது, நாங்கள் உள்ளே வந்து தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயத்தோடலாம் நாங்கள் உள்ளே வரல, கூலாக விளையாடுவோம், இன்னைக்கு கேம் என்னை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். அதற்கான பலன் ஜெயிச்சிருக்கோம், அண்ட் வந்து வந்துட்டோம், திரும்பி வந்துட்டோம். இந்த மூமெண்ட்டை தக்க வச்சுக்கணும், நாங்கள் இதே மாதிரி அடுத்த கேமுக்கும் போகணும்னு ஆசைப்பட்றோம், டீமாக நாங்கள் அதே மாதிரி போவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம், பழைய சிஎஸ்கே திரும்பி வந்துருச்சுங்க மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. சிஎஸ்கே இதே வெற்றி வேட்டையாக அடுத்த போட்டிலையும் தொடருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இன்னைக்கு சிஎஸ்கே வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அண்ட் சிஎஸ்கேல இதெல்லாம் சரி பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.